அனைவருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியான்னா உங்க ஆர்ஜே ஷர்மிலி திரும்பி வந்துட்டங்க. உங்க கூட ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுல நான் ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுல உங்ககிட்ட பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையின் தத்துவம் பத்தி தான் சொல்ல நான் வந்திருக்கேன். வாழ்க்கையின் தத்துவமானு இழுக்காதீங்க, இது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். நம்ம நார்மலா நம்ம லைஃப்ல என்ன நினைப்போம், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் லைஃப், ஃப்ரெண்ட் இஸ் மை வைஃப் இப்படிதான் சொல்லிட்டு சுத்திட்டு இருப்போம். இதே நம்மளோட எனிமீஸ் நம்மளுக்கு பிடிக்காதவங்களை பார்த்தா துஷ்டனை கண்டால் தூர விலகு, எதிரிகளை கண்டால் அப்படியே எகிரி குடிச்சு போயிரு இப்படிதான் சொல்லிட்டுவோம். ஆனா பாக்க போனா நம்ம எதிரிகளையும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்பொழுதுமே நம்மளுக்கு நல்லதான் செய்வாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம எனிமீஸ் அதாவது நம்ம எதிரிங்களை கூட சில சமயத்துல நம்மளுக்கு நல்லது செய்வாங்க. என்னம்மா சொல்ற, எதிரிகள் எப்படி நல்லது செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, நண்பர்கள் தான் நமக்கு நல்லது செய்வாங்கன்னு நம்ம எப்போதும் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா சில சமயம் எதிரிகளும் பாத்தீங்கன்னா ஆத்திரத்துல வந்து அவங்க விட்டுற வார்த்தைகள் வந்து அக்யூரேட்டா இருக்கும், கரெக்டா நம்ம வந்து எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம எதிரிங்க தான் நம்ம கிட்ட கரெக்டா சொல்லுவாங்க. ஆனா அவங்க கோபத்துல சொல்றது, ஆட இவங்க எல்லாம் சொல்றது நம்ம கேட்கணுமா, ஹீஸ் அ பேட் பர்சன் யூ நோ, இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். உண்மையை பார்க்கணும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளை பத்தி நிறைய தெரிஞ்சதை விட நம்மளோட எதிரிகளுக்கு தான் நம்மளை பத்தி நிறைய தெரியுங்க. ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட வீக்னஸ் என்னன்னு அவங்க கரெக்டா அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில டைம் வந்து, ஐயோ இவனோட வீக்னஸ் பத்தி நம்ம சொல்லிட்டோம்னா பாவம் நம்ம ஃப்ரெண்டே அவனுக்கு ஹர்ட் ஆயிருமான்னு எல்லாம் யோசிச்சுட்டு அப்படி அனுசரிச்சு சில டைம்ல பார்த்தா நம்ம பண்ற தப்ப வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சுட்டி காட்டாம போயிடுறாங்க. ஆனா நம்ம எதிரிங்க வந்து, ஏ நீ எல்லாம் வேஸ்ட் தெரியுமா, உங்ககிட்ட இது ஒரு வீக் பாயிண்ட் தெரியுமான்னு அடிச்சு சொல்லுவாங்க. இதனாலே பாத்தீங்கன்னா நம்மளோட மைனஸ் என்ன, நம்மளோட பிளஸ் என்னன்னு நம்ம எதிரிகள் நல்லாவே சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பெரிய தலைவர், நல்ல ஒரு லீடர், இல்லாட்டி கட்சியே வச்சுக்கோங்களே, ஆப்போசிட் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இல்லைன்னா எப்படிங்க அவங்கனால வந்து அவங்க பண்றதெல்லாம் கரெக்டா தப்பான்னு சொல்ல முடியும். சரி இதெல்லாம் விடுங்க, நம்ம மேட்ச் கிரிக்கெட்டுக்கு பாக்கலாம். கிரிக்கெட்ல மட்டும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிட் டீம் இருந்து அப்படியே சென்னை சூப்பர் கிங்ஸும் இந்த மும்பை இந்தியன்ஸும் மேட்ச்ல போய் விளையாடும் போது செம்மையான மேட்ச்ல ரெண்டு பேரும் ஸ்ட்ராங் டீம்ரான்னு யோசிப்போம். ஏன்னா நம்ம ஆப்போசிட் நம்ம எனிமீஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து இன்னும் நம்மளோட எபிலிட்டிஸ் நம்ம அவங்க முன்னாடி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நம்ம பாசிட்டிவ் எல்லாம் எடுத்து காமிப்போம், நம்மளோட ஸ்ட்ரென்த் எல்லாம் அவங்க முன்னாடி எடுத்து காமிப்போங்க. ஸோ எதிரிகள் பாத்தீங்கன்னா நம்மளோட பாசிட்டிவிட்டி எல்லாமே இந்த மாதிரி வெளியில கொண்டு வர ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க தான் நான் சொல்லுவேன். இதே விஷயம் தான் கபீர் தாஸ்னு ஒரு ஞானி கூட சொல்லியிருக்காங்க, நண்பர்களை விட எனக்கு அதிகம் நன்மை செய்பவர்கள் என் எதிரிகள் தான். என் எதிரிகள் தான் எப்பொழுதும் என் தவறுகளை சுட்டி காட்டுகிறார்கள், அவர்களால் தான் நான் என்னை திருத்தி கொள்ள முடிகிறது. இது சத்தியமா உண்மைங்க. ஏன்னா நம்ம எனிமீஸ் தான் நம்மளோட அப்படியே தப்ப சொல்லி காட்டும் போது, ஐயோ பாரு நம்ம கிட்ட இந்த வீக்னஸ் எல்லாம் இருக்கு, நம்ம கிட்ட இந்த ஒரு நம்ம இது தப்பு பண்ணிட்டு இருக்கோம், இது எப்படி கரெக்ட் பண்ணலாம், இன்னும் நம்ம எப்படி மேல போலான்னு. ஸோ உங்க ஆப்போசிட்ல இருக்க பர்சன் வந்து உங்களை விட ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா அவங்கள வின் பண்ணுன்னு தோணி இன்னும் நம்ம நம்மளோட எஃபர்ட் எல்லாம் நிறையவே போடுவோம், இன்னும் நம்ம மேல வந்துட்டே இருப்போங்க. பிலிம் எல்லாம் பாருங்க, அப்படியே வில்லன்னாலே கெத்தா ஸ்ட்ராங்க அப்படியே வேற லெவல்ல தருவாங்க. எதுக்கு, ஹீரோட மாச இன்னும் அதிகமா காமிக்கிறது. இதே ஒரு மொக்கையான வில்லன் வச்சுட்டா ஹீரோட மாச அவ்வளவு தெரியுமா, தெரியாதுங்க. சோ இதனால தாங்க நம்மளுக்கு வந்து நம்ம எதிரிகள் இந்த மாதிரி விஷயத்துல ரொம்பவே நல்லது கூட சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க நம்ம குறைகளை சொல்லும் போது அந்த குறைகளை நம்ம ஏத்துக்கிட்டு அதை நம்ம வந்து திருத்தி சரி செய்யணும் தான் யோசிக்கணும். தர அவன் நம்மள குறைய சொல்லிட்டான், இதனாலே மச்சம் அவனை தூக்குறோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. இதுல இருந்தே தெரிஞ்சுக்குங்க, உங்கள் குறைகளை நேருக்கு நேரா உங்க ஃப்ரெண்ட்ஸால கூட சில டைம் சொல்ல முடியாது, பட் உங்க எதிரிகளால சொல்ல முடியும். சோ நம்மளுக்கு பார்த்தா புகழாரி நம் மனதை மகிழ்விக்கும், விமர்சனங்கள் நம் மனதை செம்மைப்படுத்துங்க. சோ இதோட நான் இன்னைக்கு வந்து என்னோட டாபிக்கை முடிச்சிடுறேன். உங்களுக்கு இது ரொம்ப 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 பிடிச்சிருந்தா மறக்காம இங்க ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது உங்க ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா, நான் உங்க ஆர்ஜே ஷர்மிலி.